அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்போ வந்து நம்ம போலீஸ் ஃபயர் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணுறோம். 15ஆம் தேதி தான் அதோடைய ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடக்க போகுது. அதாவது 50 நாள். இந்த 50 நாளில் நம்மளுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படிய பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. டெஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணுறது வந்து வெறும் 250க்கு தான் நாங்கள் கனெக்ட் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து இதோடைய லிங்க்கு எல்லாமே தரேன். அதை நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்லலாம். இப்போ 50 நாளுக்கான ஒரு ஸ்டடி பிளான் எப்படி நீங்கள் இப்போ போலீஸ் எப்பயுமே காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. நாம் ஒரு லெவலில் படிச்சுன்னு போனாலும் எக்ஸாம் ஹாலில் அந்த 1.5 மணி நேரம் நம்மளுடைய முடிவு, நம்ம எப்படி அந்த க்வெஸ்சனுக்கு முடிவு எடுக்க போகிறோமோ அதுதான் நம்மளுடைய தலையெழுத்தை மாற்றும். அப்படி அந்த 50 நாளுக்கான ஸ்டடி பிளான் தான் இந்த இது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு 6th to 10th வரைக்கும் ஸ்கூல் புக்கு எல்லாம் உங்கள்கிட்ட தமிழ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் அந்த புக்கை வச்சு நாம் ஒரு ஷெடியூல் ஃபார்ம் பண்ணணும். அந்த ஷெடியூல் ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு ஒரு ஷெடியூல் கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷன் கீழே நாங்கள் அந்த 50 நாளுக்கான ஒரு ஷெடியூல் அதை நாங்கள் லிங்க்கில் கொடுக்குறோம். அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த ஷெடியூல் கம்பல்சரி எல்லாருமே வீட்டில் உட்காந்து படிப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கணும். ஏன்னா இந்த கடைசி இந்த 50 நாள் ரிவிஷன் தான். அந்த 50 நாளில் நம்ம எந்த அளவுக்கு ஷெடியூல் போட்டு நம்ம கரெக்டாக சிலபஸை முடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். அதோடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கண்டினியூட்டி இருக்கணும். இந்த 50 நாளும் நமக்கு கண்டினியூட்டியாக இருக்கணும், ஒரு கண்டினியூஸாக இருக்கணும். இப்போ காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்தீங்கன்னா நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் படிச்சிங்கன்னா அந்த கண்டினியூட்டி எப்படி நீங்கள் ஒரு இன்றைக்கி எந்த டைம்லேருந்து படித்து அதை முடிக்கிறீங்களோ அந்த கண்டினியூட்டி வந்து டெய்லியும் இந்த 50 நாளும் டெய்லியும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு நாள் விட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேருடைய பின்னாடி நீங்கள் வந்துடுவீங்க. ஒரு நாள், அந்த ஒரு நாள்ன்றது சிம்பிளாக தெரியாது, 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரத்தில் நீங்கள் எத்தனை மணி நேரம் படிக்காமல் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்கள் 500,000 பேருக்கு பின்னாடி உங்களை தள்ளிடும். அதனால் அதை கண்டினியூட்டியாக நாம் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் எப்பயுமே இந்த 50 நாள் சரி ஒரு நாள்லையும் நம்ம 10 to 12 hours கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா இப்போ 50 நாள் இந்த 50 நாளுக்கான ஷெடியூல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 10 to 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். மொத்தம் 24 மணி நேரம். நீங்கள் 12 மணி நேரம் படித்தா கூட நீ மீதி 12 மணி நேரம் நீங்கள் தூங்கலாம், சாப்பிட்லாம், அந்த பிரேக், அந்த ரெஸ்ட்டு அதெல்லாம் அந்த 12 மணி நேரத்தில் தான் போகணும். மீதி 12 மணி நேரம் நீங்கள் நல்லா படிக்கணும். அப்படி 12 மணி நேரம் இந்த 50 நாள் நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் பாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். நாம் படித்ததை ரிவைஸ் பண்ணணும். படித்து கற்றலில் கேட்டது நன்று அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நாம் படித்ததை வந்து அதை ஞாபகப்படுத்தி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் நாம் படித்ததுக்கான ஒரு முழு அடையாளம். நாம் எவ்வளோ படிக்கணுன்றது முக்கியம் இல்லை, நம்ம படித்தது எந்த அளவுக்கு நமக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றதான். அதுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணணும். ரிவைஸ் எந்த அளவுக்கு பண்ணணும்னா நீங்கள் டெய்லியுமே ரிவைஸ் பண்ணணும். டெய்லியும் ரிவைஸ் பண்ணணும். நேற்று படித்தது இன்றைக்கி ரிவைஸ் பண்ணணும். இன்றைக்கி நேற்று படித்தது நாளைக்கு ரிவைஸ் பண்ணணும். இப்போ ஒரு பாடத்தை நீங்கள் 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணக்குள்ளே ஒரு 3 நாள் கழித்து ரிவைஸ் பண்ணக்குள்ளே 1 மணி நேரம் ஆகும். அதே ஒரு 6 நாள் கழித்து பண்ணக்குள்ளே 1/2 hour ஆகும். திரும்ப ஒரு 10 நாள் கழித்து பண்ணக்குள்ளே ஒரு 1/2 மணி நேரம், அவ்வளோதான், 1/2 மணி நேரம் அவ்வளோதான். சும்மா திருப்பி பார்த்துட்டு போயினே இருப்பீங்க. அப்போ அந்த ரிவைஸ் பண்ண தான் நம்மள மெமரி நல்லா நிற்கும். அதனால் ரிவைஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணும். ஏன்னா ஒரு க்வெஸ்சன் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க, அந்த க்வெஸ்சன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸில் தான் தெரியும். இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, அதை ஆப்ஷன் பார்க்குறீங்க, அந்த 4 ஆப்ஷனுமே நீங்கள் படித்ததாக தான் இருக்கும். அப்படி அந்த 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும், 3 ஆப்ஷனை நீக்கிற அளவுக்கு நீங்கள் அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். அதுக்கு எப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணும். டைரெக்டாக போய் நாங்கள் டெஸ்ட்டு அதில் எழுதுவோன்றதெல்லாம் முட்டாள்தனம். நீங்கள் எந்த அளவுக்கு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு படி மேலே போயினே இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
மேக்ஸிமம் நீங்கள் அப்படியே படிச்சுனே இருந்து போய் டெஸ்ட்டு ஆனீங்கன்னா கம்பல்சரி பாஸ் பண்ணவே மாட்டீங்க. நல்லா படிக்கிற மாரி தான் தெரியும், ஆனால் அந்த எக்ஸாமில் போய் கோட்டை விட்டுருவீங்க. அதுக்கு நாம் இப்போ இன்றைக்கி ஒரு நாலு பாடம் படிக்கிறோமா, அந்த நாலு பாடத்துக்கான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வேணும். அந்த டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு தான் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுறோம், இந்த 50 நாளுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறோம். அந்த ஐடியா ஷெடியூல் கொடுக்குறோம், அந்த ஷெடியூல் பிரகாரம் டெஸ்ட்டு வைக்கிறோம். அந்த டெஸ்ட்டு எல்லாமே உங்களுடைய ப்ராக்டிஸ்க்காக தான். அப்போ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருந்தால் 100% வெற்றி அடையலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கம்பல்சரி வந்துடும். இப்போ நான் சொன்ன எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கம்பல்சரி கான்ஃபிடென்ட் கம்பல்சரியாக வந்துடும். இப்போ என்னிட்ட நம்பிக்கை மட்டும் வச்சுக்கினு நான் எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ணலை, எதுவும் படிக்கலை அப்படின்னா நம்பிக்கை வருமா? வராது. ஆனால் இதே நான் டெய்லியும் படிக்கிறேன், நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இது மாதிரி நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தேன்னா அப்போ எனக்குள்ளே என்ன அறியாமலே கான்ஃபிடென்ட் லெவலே எனக்கு கூடிடும். நான் நான் வந்து 100 என்ன சொல்லலாம், நான் வந்து 100% வந்து நான் வெற்றி அடைஞ்சிருவேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசில் அது பதிஞ்சிடும். அப்போ கான்ஃபிடென்ட் லெவல் எப்படி வரும், நாம் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் கூடிடும். இப்போ இதுக்கான டெஸ்ட்டு பேட்ச், அதான் போலீஸ் ஃபயர் டெஸ்ட்டு பேட்ச்னே இந்த 50 நாளுக்கான இந்த 50 டேஸ், இந்த 50 டேஸில் மட்டுமே நாங்கள் வந்து டெஸ்ட்டு பேட்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணுக்கிறோம். போலீஸ் ஃபயர் டெஸ்ட்டு பேட்ச்னே வச்சுருக்கேன் அதை. அதனால் வெறும் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான், வெறும் 250 தான் பண்ணுறோம். இதில் விருப்பம் இருக்கிறவங்க லிங்க்கில் பாருங்கள், லிங்க்கில் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். 15ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் அந்த தேர்வு நம்பர் 1 போட்டு அந்த இதில் என்னென்ன படிக்கணும், அதே மாதிரி நீங்கள் என்னென்ன படிக்கணும், எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கைடன்ஸ் கொடுப்போம். உளவியல் வந்து 2-3 டாபிக் கொடுத்து அதை நல்லா போட சொல்லுவோம். போட்டு டெஸ்ட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எக்ஸாமில் தேர்ச்சி அடைந்து ஒரு வேலையை வாங்கிட்டு போங்க. தேங்க்யூ.